தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர், திராவிட இயக்க ஆய்வாளர், மதிப்புக்குரிய திரு துரை கருணா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். செங்கல்பட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதுதான் வந்து காஞ்சிபுரம் தொகுதி. ஸோ காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கா அதிமுகவுக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காஞ்சிபுரம் ரொம்ப முக்கியமான திராவிட இயக்கத்துக்கு அடித்தளம் போட்டு ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல இந்த எல்லா உள்ளாட்சி தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது? காஞ்சிபுரத்தை பொறுத்தளவில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த பூமி காஞ்சி பூமி. அது திராவிட இயக்கத்தின் தோற்றுவாய் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏராளமான திராவிட இயக்க முன்னணியினர் இருந்த பகுதி, அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாகவும் இருக்கிறது. அந்த காஞ்சி முன்னாள் செங்கற்பட்டு எல்லாமே இருக்கிற போது அது காஞ்சி தலைநகராக, காஞ்சி மாவட்டத்திற்கே செங்கற்பட்டு தான் தலைநகராக இருந்தது. அப்போ அந்த மாவட்டத்தை செங்கை மாவட்டம் என்று தான் திராவிட முன்னணி சொல்லுவாங்க. ஆமாம். அதற்கு ஒரு உதாரணமாக மரியாதைக்குரிய மறைந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி கூட இந்த செங்கற்பட்டு மாவட்டத்திலே மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர் இருக்கிறார், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இருப்பதால் தான் இந்த மாவட்டத்திற்கே செங்கை மாவட்டம் என்று வந்ததோ என்று கூட அவர் ரொம்ப பிரஸ்தாபித்து பாராட்டியிருக்கிறார். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அங்கே ஒரு தனித்த செல்வாக்கு என்பது இந்த காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டத்தில் இருந்தது. ஏன்னா அவர் வாழ்ந்த பகுதி அந்த பகுதியில் ஏற்கனவே அவர் 1967-71 அன்றைய பரங்கிமலை இன்றைய பல்லாவரம் பகுதியில் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பகுதி என்பதால். இப்போ இந்த காஞ்சிபுரத்தை பொறுத்தளவில் 4 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருந்தது. இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பிரதிநிதித்துவமே இல்லாத ஒரு நிலை உருவாகி, அப்போ சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாத இந்த நிலையில் நாம் மாவட்ட ஒன்றிய அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் எண்ணத்தோடும் அவர்கள் களமிறங்கியிருக்காங்க. அந்த கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு, ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் இருக்கா? அதுதான் அதுதான். இப்போ பேரவையில் சட்ட நமக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத போது இப்போ மாவட்ட ஊராட்சி தலைவராக, ஒன்றிய தலைவராக, அந்த பகுதியை சார்ந்த கிராம ஊராட்சி தலைவர்களாக, ஊராட்சி வார்டு உறுப்பினர்களாக மிக அதிகபட்சமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை கொண்டு வர வேண்டும் என்று தான் மிக தீவிரமாக களமிறங்கி அதற்காக வியூகங்கள் வகுத்து கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக செயல்பட்டு வருவதாக தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த தேர்தல் பொறுப்பாளராக இருந்த ஒரு 1-2 பேரை நான் தொடர்பு கொண்டு கள நிலவரம் என்ன என்று கேட்ட பொழுது இது எங்களுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ, அதனால் மான பிரச்சனை, எனவே பிரதிநிதித்துவமே பேரவையில் கிடைக்காத இந்த சூழலில் நாங்கள் கடுமையாக போராடி அதிகபட்சமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட ஒரு 5-10% அளவிற்கு அதிக இடங்களை பெறுவதற்கான ஒரு முன்முயற்சியில் இருக்கிறோம். மக்களினுடைய ஆதரவும் கூட எங்களுக்கு இருக்கிறது. மரியாதைக்குரிய மறைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் அமரர் எம்ஜிஆர் காலத்து ஆட்சி சாதனைகள், அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா காலத்து ஆட்சி சாதனைகள், அதை தொடர்ந்து நடைபெற்று முடிந்த இப்போதைய ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அரசின் சாதனைகள் என்று 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக இருந்து இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது, அடித்தட்டு ஏழை எளிய நலிந்த மக்களை கைதூக்கிவிட என்னவெல்லாம் செய்திருக்கு என்பதை நாங்கள் பட்டியலிடுகிறோம். அதற்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு இருக்குது என்று சொல்கிறார்கள். காஞ்சிபுரத்தை பொறுத்தளவில் திண்டுக்கல் சீனிவாசன், கோகுல இந்திரா, மைதிலி திருநாவுக்கரசு, முன்னாள் அமைச்சர் காமராஜ், பெஞ்சமின், வலாஜாபாத் கணேசன், சோமசுந்தரம் உள்ளிட்ட உள் மாவட்ட செயலாளர்கள், இப்படி முக்கிய பிரமுகர்கள், இவர்களை தாண்டி அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், மாநில அளவிலான அமைப்பு செயலாளர்கள் என்று ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒன்றியம், அந்த ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமம், அந்த கிராமத்திற்கு உட்பட்ட வார்டுகள், இப்படி தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் இந்தந்த பணி, இவ்வளவு வாக்காளர்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்கிறாங்க. மிக மிக நுணுக்கமாக நான் பார்த்த வகையில். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது நுணுக்கமாக அதிமுக வேலை செய்ய கட்டாயம் இருக்குது, ஆனால் திமுக அவங்க ரொம்ப ஈஸியாக ஸ்வீப் பண்ணுற மாட்டாங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஸ்வீப் பண்ணிடுவாங்க,
நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, உள்ளூரில் அமைச்சரும் இருக்கிறாரு, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது, அவர்கள் எளிதில் வெற்றியை பெற்று விடுவார்கள். எனவே அதை முறியடிப்பதற்கான களப்பணியில் நாங்கள் வியூகம் வைத்து செயல்படுகிறோம். எங்களுக்கு எங்கு அதிகமாக வாக்குகள் கிடைத்ததோ அந்த பகுதிகளில் தீவிர கவனம் செலுத்துகிறோம். எங்களுக்கு வாக்கு குறைவாக இருந்த இடத்துங்களில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த மக்களை சந்தித்து இது போன்ற நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் சட்டமன்றத்தில் பல இடங்களில் போகிறபோது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக திமுக இருக்கு, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உள்ளூர் எம்எல்ஏகிட்ட சொல்லலாம் அல்லது மந்திரிகிட்ட சொல்லலாம். எங்கள் ஒன்றியத்துக்கு ஒரு தலைவர் வந்தார்னா அந்த திமுகவில் அவங்க சொல்லலாம் அப்படிங்கிற போது பிரதான எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் அங்கே வந்து சட்டப்பேரவையிலேயே எழுப்பி உங்களோட தேவைகளை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். எங்களுடைய இந்த சட்டமன்ற உறுப்பினர் இங்கு இல்லைனாலும் 65 சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்காக குரல் கொடுப்போம். நாங்கள் வாக்குறுதியை மக்களுக்கு கொடுக்குறோம், அது வந்து அது எங்களுக்கு ஓரளவு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் பிரச்சார களத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கருத்தாக இருக்கிறது. இதை தாண்டி கல நிலவரம் யதார்த்தம் என்று பார்க்கிற பொழுது ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பது தான் சரியானது அப்படிங்கிற மாதிரியான போக்கும் ஒரு சில பகுதி மக்கள் மத்தியில் இருக்கு. ஆமாம், ஒரு சில பகுதிகளில் நிச்சயமாக இருக்கிறது. இதை தாண்டி இப்போ நான் கிராம வார்டு கிராம பஞ்சாயத்து தலைவர்ங்கிற போது நம்ம தொடக்கத்தில் கடந்த 5 மாவட்டத்தை பற்றி பேசுகிற போது நான் சொல்லியிருந்தேன். அவருடைய சுய செல்வாக்கு, அவர் சார்ந்திருக்கிற சமுதாய செல்வாக்கு, கட்சியினுடைய செல்வாக்கு, அது இருக்கிற அந்த பகுதியினுடைய மக்களினுடைய ஆதரவு, இதை தாண்டி இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, அந்த பகுதியில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தரேன். உதாரணத்துக்கு நம்ம வெளிப்படையாக சொல்லுமே, ஒரு கோயிலுக்கு கட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்கு ஒன்றுனா நான் வந்து பண்ணித்தரேன், இதை நான் பண்ணித்தரேன், இந்த சாலை வசதி இல்லை, டேங்க் தண்ணி வரல அப்படிங்கிற தண்ணீர் தொட்டி இருக்குது, இதெல்லாம் நான் வந்து நிச்சயமாக சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. அரசாங்கம் என்பது பொதுவானது தான். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே பொறுப்புக்கு வந்தால் அரசாங்கம் நமக்கு செய்யாது என்கிற எண்ணமோ உணர்வோ உங்களுக்கு வேண்டாம். நாம் எல்லோருக்குமானது தான் இந்த அரசாங்கம். எங்களாலும் உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்கிற வாக்குறுதியவும் கொடுத்திருப்பதால் இந்த மாவட்ட ஊராட்சி, ஒன்றிய ஊராட்சி, இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிக அளவு கைக்கு பற்றினாலும் கிராம பகுதி சார்ந்த ஊராட்சி தலைவர், ஊராட்சிக்கு அந்த ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட கிளை வார்டினுடைய செயலாளர்கள், இதில் ஒரு கணிசமான தொகுதியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். போட்டி கடுமையாக இருந்து ஒன்றிய கவுன்சிலையும் ஓரளவுக்கு அவர்கள் வெற்றிக்கான ஒரு முஸ்தீபில் இறங்கியிருக்கிறார்கள். அது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். என்னை பொறுத்தளவில் காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, இந்த 2 மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டமன்ற தேர்தலில் இருந்த அந்த ஆதரவின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு சாதகமான அம்சம் தான் அதிகமாக இருக்கிறது. களத்தில் கடுமையான போட்டியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற பொழுது ஒரு கணிசமான வெற்றியை அவர்கள் அந்த பகுதிகளில் பெறுவதற்கும் நிச்சயமாக வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். நிச்சயமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ரெண்டு பற்றியுமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. அதே சமயம் ஆட்சி கட்சியாக இருக்கிறதுனாலையும் அந்த பகுதியில் அதிகம் எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிறனாலையும் திமுகவுக்கும் சாதகமாக இருக்கும். ஆனால் நுணுக்கமாக அதிமுக வேலை செய்யறதையும் நீங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் முடிவுகள் எப்படி வருகிறது என்று. ரொம்ப நன்றி. நன்றி அணி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு நேர்காணலில் அடுத்த மாவட்டத்தை குறித்து பேசலாம். தற்போது விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.